மேஷ ராசி நேயர்களே, ஆண்டு பிறக்கின்ற நேரத்தில், அதாவது 2020 என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டிலே உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8 இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 8 இடம் என்பது அவ்வளவு நல்ல வீடு இல்லை என்று சொன்னாலும் கூட, 8 இடத்து அதிபதியே 8 இடத்திலே இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் எவ்விதமான தொல்லைகளும் வரப்போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் 10 இடத்தில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலை மாற்றி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரம் நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்கள், குறிப்பாக பெண்களாக இருந்தால், இந்த ராசியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகங்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக வரும். சில நேரங்களில் எதிர்பாராத வகையிலே சம்பள உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணங்கள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. நின்று போன திருமணங்கள் கூட மீண்டும் முயற்சிகள் செய்தால் இந்த ஆண்டு நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம், குரு பகவான் 9 இடத்திலே இருக்கிறார். அவர் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய இருக்கிறார். அதுவும் நவம்பர் மாதம் வரையிலும் குரு பகவான் தனுசு ராசியிலே இருக்கிறார். நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியங்கள் கூட இதுவரை அமையாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே அமைந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வயதானவர்கள் இருந்தால் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களாக இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்து இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் இதுவரை தொழில் இல்லாமல் இருந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த ஆண்டு ஏதாவது புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆபரண தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வியாபாரம் நல்ல முறையிலே நடைபெற இருக்கிறது. உறவினர்களின் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வயதான பெற்றோர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது.